முகப்புத்தகத்தில் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை பிரசரித்தவர்களை சிறிலங்கா காவல்துறை கைது செய்வது என்பது அரசாங்கத்தின் இயலாமை, மூடி மறைக்கும்படியான செயல் என்றும் தெரிவித்திருந்தார் தமிழ் கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கி. நீங்கள் உண்மையான பௌத்தர் என்றால் மனதாபிமானத்தை மரியாதை செலுத்த முதலில் பழகிக்கொள்ளுங்கள் என்றும் எச்சரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அரசாங்கத்தை சரமாரியாக குற்றம் சுமத்திய சாணக்கிய நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய உரையில் ஒரு பகுதி, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முஸ்லிம் மக்களின் உடல்களை அடக்கம் செய்வதை நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக வெட்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற உரையின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் குர்ஆன் வழியில் செயற்படுகிறார். இந்த நிலையில் அவர்கள் இலங்கை அரசாங்கம் அரசியல் ரீதியாக பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் அனைவருமே வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை இவ்வாறான அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்த 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தது தொடர்பாக தாம் வெட்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே 20வது திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை. ஏனைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே இந்த 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எனவே ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் வைரஸ் உயிரிழக்கும் முஸ்லிம் மக்களின் உடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பில் நீதிமன்றம் செல்வதற்கு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தள்ளப்பட்டார்கள். அரசாங்கம் நியமித்துள்ள நிபுணர் குழு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையிலே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நிபுணர் குழு தெரிவித்து ஊடாகவே வைரசுகள் பரிமாற்றம் செய்யப்படும் அல்லது பரவும் என்ற விடயத்தை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தமது உரையின் போதே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.